ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது தேர்ட் செம் தான். இதில் பாருங்கள், ஐடென்டிஃபை த வேல்யூ ஆஃப் த ஷேப் அண்ட் ஃபிகர்ஸ் இந்த பிலோ த டேபிள் அப்படின்னு சொல்ல வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், அதாவது இங்கே ஒரு இது ஸ்டார், என்னது ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது, அடுத்தது சர்க்கிள் இருக்குது, அடுத்தது ட்ரையாங்கிள் இருக்குது. இதோட வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார், இந்த ஸ்டார், இந்த ஸ்டார், இந்த ஸ்டார், மொத்தம் நாலு ஸ்டார் ஆட் பண்ண எவ்வளோ வருதாம்மா, 32 வருதாம்மா. அப்போ நாலு ஸ்டாரோட வேல்யூ 32, ஒரு ஸ்டாரோட வேல்யூ என்னது, 32/4, 16, 2, 8. அப்போது ஒரு ஸ்டாரோட வேல்யூ என்னது, 8. ரைட், அப்போது ஸ்டாரோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், 8 போட்டுக்கலாம். இங்கெங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அதெல்லாம் 8 போட்டுக்கலாம். ரைட், அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ இப்போது இந்த காலமாக பார்க்கணும், பாருங்கள் இதில் என்ன இருக்குது, இதில் 30 வருது. இப்போது 2 ஸ்டார், அதாவது 2 ஸ்டாரு கூட்டல் 2 சர்க்கிள், சர்க்கிளோட வேல்யூ எவ்வளவு, 30 கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஒரு ஸ்டாரோட வேல்யூ 8 தெரியும். அப்போ 2 ஸ்டாரோட வேல்யூ 16. இப்போ 16 2 சர்க்கிள் சேர்த்துனா 30. அப்போ எனக்கு 2 சர்க்கிளோட வேல்யூ வேணும்னா 30-16 என்னது, 14. ஓகேவா, அப்போ 2 சர்க்கிளோட வேல்யூ வந்து என்னது, 14. அப்போ 1 சர்க்கிளோட வேல்யூ என்னது, அப்போ சர்க்கிள் ஈக்குவல் டு 2 சர்க்கிள் சேர்ந்து 14, 1 சர்க்கிளோட வேல்யூ 7. அவ்வளோதாங்க கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்க, அப்போது இது 7, இது 7, சர்க்கிளோட வேல்யூ என்னென்ன எடுத்துக்கலாம், 7. எடுத்துக்கலாம். அப்போ எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் இருக்கும் அங்கே என்ன பண்ணிக்கலாம், 7 போட்டுடலாம். புரிஞ்சுதா? ரைட், இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ட்ரையாங்கிளரோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்டார் இருக்குது, அதாவது இங்கே இந்த காலம் எடுத்துக்கலாம் என்ன வரும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ட்ரையாங்கிளரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே 2 ஸ்டாரு, 1 செகண்ட், இந்த டேபிள் டிஸ்டர்பன்ஸ் அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்டர்பன்ஸ்ன்ட்டு அதை தூக்கி டெலிட் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், இப்போ 2 ஸ்டாரு 2 ட்ரையாங்கிளர், 2 ஸ்டாரு + 2 ட்ரையாங்கிளர் சேர்த்தா எவ்வளவு, 36 சொல்கிறாங்க. 1 ஸ்டாரோட வேல்யூ 8, அப்போ 2 ஸ்டாரோட வேல்யூ 16, 2 ட்ரையாங்கிளர் ஈக்குவல் டு 36. இப்போ 2 ட்ரையாங்கிளர் மட்டும்தான் வேணும் எனக்கு, 2 ட்ரையாங்கிளர் வேணும்னா 36-16 எவ்வளவு, 20. இப்போ 2 ட்ரையாங்கிளரோட வேல்யூ என்னது, 20. அப்போ 1 ட்ரையாங்கிளரோட வேல்யூ 10. அவ்வளோதாங்க, இப்போ ட்ரையாங்கிளரோட வேல்யூ என்னது, 10. இப்போ போடுங்கங்க, 10 இங்கே 10. ரைட், இப்போ ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா முடிஞ்சு. பாருங்கள், இப்போ ஒன்றை ஆட் பண்ணலாம். பாருங்கள், 18 + 14, 18 + 14, 2 12 1 32. அப்போ இதோட வேல்யூ என்னது, 32. அதே மாதிரி இங்கே பாருங்க, 18 + இது என்னது, 14 தான். அப்போ அதே வேல்யூ என்னது, 32. இப்போது இங்கே பாருங்க, இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், இது 18 + 7 + 7, 14, அதே 32. அதே மாதிரி இங்கே 10 + 10, 20, 20 + 14 என்னது, 34. அப்போ இங்கே ஒரு வேலையில் 34. அதே மாதிரி இங்கே 8 10 18 18 + 14, 32. ரைட், இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். பாருங்கள், 2 32 இருக்குது, அங்கே 30, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க, இல்லைன்னா நானே கண்டுபிடிக்கலாம். 30 + 36 6 6, 32 + 32 எவ்வளவு, 64. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணால் 10 × 130. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 130. அதே மாதிரி இந்த சைடு 130 வருதான்னு பார்த்துக்குங்க, கண்டிப்பாக வரும். 1 2 நம் எஸ் கண்டிப்பாக வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது, 130. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நீங்களே சம் போட்டுக்குங்க. அவ்வளோதான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.